அடுத்ததாக நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மணப்பாறையில் ஆற்றல் மணல் திருட முயன்ற கும்பல் பொதுமக்களை கண்டதும் ஜேசிபி வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வெள்ளைப்பூலாம்பட்டியில் பொன்னணி ஆற்றில் சிலர் மணல் திருட்டில் ஈடுபட்டனர். இதனை கண்ட கிராம மக்கள் அங்கு திரண்டதால் மணல் அள்ளிக் கொண்டிருந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் மணல் திருட்டு கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பல்லடத்தில் மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்து பணம் கேட்டு மிரட்டியதாக போலீஸ் செய்தியாளர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த பிரசாத் சேவியர் மருத்துவமனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் பிரசாத் சேவியரின் குடும்ப பிரச்சினை பற்றி செய்தி வெளியிடாமல் இருக்க 10,000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவதூறு பரப்பும் வகையில் மருத்துவமனை குறித்து வாட்ஸ்அப்பில் வீடியோ வெளியிட்டார். இதுகுறித்து மருத்துவர் பிரசாத் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக் கொண்ட வீடியோவை சரவணகுமார் வெளியிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 912 மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சாமியாபுரம் கூட்ரோடு சோதனைச் சாவடியில் போலீசார் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை சோதனை செய்ததில் 912 மதுபாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. பல்லடத்தில் மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்து பணம் கேட்டு மிரட்டியதாக போலீஸ் செய்தியாளர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த பிரசாத் சேவியர் மருத்துவமனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் பிரசாத் சேவியரின் குடும்ப பிரச்சினை பற்றி செய்தி வெளியிடாமல் இருக்க 10,000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவதூறு பரப்பும் வகையில் மருத்துவமனை குறித்து வாட்ஸ்அப்பில் வீடியோ வெளியிட்டார். இதுகுறித்து மருத்துவர் பிரசாத் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக் கொண்டு வீடியோவை சரவணகுமார் வெளியிட்டுள்ளார். தேனி அருகே இளைஞர் ஒருவர் உயிருடன் இருக்கும்போதே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து அதனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனுமந்தன்பட்டியைச் சேர்ந்த மிதுன் என்ற இளைஞர் தனது சமூக வலைதள பக்கங்களில் தான் இறந்துவிட்டதாகவும் தனது இறுதிச் சடங்கு பிற்பகலில் நடைபெறும் என்றும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும் வைத்துள்ளார். இதனை பார்த்து அவரது நண்பர்கள் உறவினர்கள் மிதுன் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பின்னர் அவர் உயிருடன் இருந்ததைக் கண்ட உறவினர்கள் மிதுனை கடிந்து கொண்டனா்.